தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு 3:5 நாம் பார்ப்போம். அப்படியே நாவானதும் சிறிய அவயமாயிருந்தும் பெருமையானவைகளை பேசும். பாருங்கள், சிறிய நெருப்பு எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது. நாவு சிறுசுதான், ஆனால் பல சமயங்களிலே அது கொண்டு வருகிற பாதிப்பு பெருசு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பார்த்துருந்தீங்கன்னா, நிறைய சமயங்களில் நீங்கள் பேசாமல் இருந்திருந்தாவே நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்திருந்தாவே நிறைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் பேசாமல் இருந்திருந்தாவே நிறைய உறவுகள் பகையாக மாறி இருக்காது. தேவ பக்திக்கு ஏது வல்லாததை பேசுவது, பேச வேண்டும் என்று பேசுவது, கடமைகளை செய்யாமல் பேசுவது, பெருமையானவைகளை பேசுவது, இதெல்லாம் வாழ்க்கையில் பிரச்சனைகளை கொண்டு வருகிறதை நீங்கள் உணர வேண்டும். பெருமைப்படுறது இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லைங்க. குறிப்பாக இந்த 2-3 வருடங்களில் எல்லாரும் தெரிந்திருக்கிறோம், நம்முடைய அறிவு, நம்முடைய திறமை, நம்முடைய பெருமை, நம்முடைய பட்டங்கள், நம்முடைய பணம் எல்லாம் வேஸ்ட்டு. அப்படி இருக்கும் பொழுது உங்கள் நாவை பெருமைகளை பேசுவதற்கு பழக்காதீங்க. தாழ்மையாய் பேசுங்க, எளிமையான வார்த்தைகளை பேசுங்க, உண்மைகளை பேசுங்க, தேவனுடைய வார்த்தைகளை பேசுங்க, யதார்த்தங்களை பேசுங்க. அநேக சமயங்களில் கணவன் மனைவிக்கு நேராக பெருமைகளை பேசுறது, மனைவி கணவனுக்கு நேராக தன்னுடைய வீட்டு பெருமைகளை பேசுகிறது. பெருமையான நாவு பிரச்சனைகளை கொண்டு வரும், அகந்தையான நாவு துன்பங்களை கொண்டு வரும், பெருமையான நாவு உறவுகளை முறிக்கும். உறவை எரிச்சு போட்டுரும், நற்குணங்களை எரிச்சு போட்டுரும். நீங்கள் நல்லவர் தாங்க, நிறைய நல்ல காரியங்களை செய்கிறீங்க, நீங்கள் சிறந்தவர் தான், நீங்கள் மேன்மையானவர் தானே. உங்கள் நாவு சரியில்லையே, உங்கள் நாக்கு சரியில்லையே, உங்கள் பேச்சு சரியில்லையே, அந்த பேச்சு சரியான விதத்தில் இல்லையே. தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் நாக்கை பழக்குவீங்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக உங்களுடைய நாக்கை பழக்குவீங்கள். வேதம் சொல்லுது பாருங்க, நாவும் நெருப்பு தான். நாவு நெருப்பு எத்தனை உறவுகளை பற்ற வச்சிருக்குது, எத்தனை மனித இதயங்களை பற்ற வச்சிருக்குது, எத்தனை பேரை உயிரோடு எரித்திருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் அதை திருப்பி எடுக்க முடியுமா யோசிச்சு பாருங்க. நிறைய நல்ல வார்த்தைகளை பேசினேன், நிறைய சுவிசேஷ வார்த்தைகளை பேசினேன், நிறைய ஆண்டவருக்கு மேன்மையான வார்த்தைகளை பேசினோம்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, உண்மைதான். ஆனால் நீங்கள் பேசின கடினமான வார்த்தைகள் எத்தனை இருதயத்தை உடைத்து போட்டது என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் கலங்கப்படுத்தின வார்த்தைகளை பேசினதினால எத்தனை பேர் கலங்கப்பட்டார்கள் என்று யோசித்து பாருங்கள். சின்னவர்கள் பெரியவர்கள் என்று யோசிக்காமல் நீங்க பேசின வார்த்தைகளின் மூலமாக எத்தனை பேர் தேவனிடத்திலிருந்து விலகி போனார்கள் என்று நீங்கள் பாருங்கள். இந்த நாளில் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் நாக்கை நீங்கள் பழக்குவீங்கள், உங்கள் நாக்கை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். தேவனுடைய வார்த்தையினால் சாரமேற்றப்பட்ட நாக்காக உங்கள் நாக்கு இருக்கட்டும். உறவுகளை வளர்க்கட்டும், சகோதர சிநேகத்தை வளர்க்கட்டும், கெடுத்து போடுவதாக உங்கள் நாக்கு இருக்க வேண்டாம். ஆமேன். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனுடைய வார்த்தைகளை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே பெல் சுமையும் அழுத்துங்கள்.